Hey guys, I'm Samira and welcome to Jaji Roma. Today we are making somas. So let's get into the video. Let's go. हेलो फ्रेंड्स இன்னைக்கு நம்ம செய்ய போற ஐட்டம் தீபாவளி ஸ்பெஷலான சோமாஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஸ்கிரீன்ல இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம சோமாஸ்க்கு உள்ள வைக்கக்கூடிய பூரணத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாப்போம். பொடிசா கட் பண்ணி வச்ச தேங்காய், அதோட ரெண்டு ஏலக்காவும் சுகரும் எடுத்து வச்சிருக்கேன். முக்கால் கப் பொட்டுக்கடலை, பொடிசா கட் பண்ணி வச்ச முந்திரி பருப்பு, அதோட கசகசா, வெள்ளை எள்ளு, நெய். मेल मावுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா மைதா மாவு, கொஞ்சம் உப்பு, நெய், அதோட தண்ணி. முதல்ல இந்த சோமாஸ்க்கு உள்ள வைக்கக்கூடிய பூரணம் எப்படி தயார் பண்ணலாம்ங்கறத பாப்போம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள சுகரும் ரெண்டு ஏலக்காவும் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி ஒரு பவுல்ல தட்டி வைங்க. சுகர் ஆட் பண்ண அதே மிக்ஸி ஜார்லயே பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் பரபரப்பா திருச்சி எடுத்து வைங்க. நாம ஏற்கனவே பவுடர் சுகர் பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சுகரோடயே நாம பரபரப்பா திருச்சி இந்த பொட்டுக்கடலை பொடியையும் ஆட் பண்ணுங்க. நாம கட் பண்ணி வச்ச தேங்காய் பழையையும் மிக்ஸி ஜார்ல போட்டு பூ மாதிரி திருச்சி எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி தேங்காவை எடுத்து மிக்ஸில போட்டு அரைச்சாலும் சரி, தேங்காய் பூவை நீங்க திருகி எடுத்து வச்சாலும் சரி. இப்போ பூரணத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம நெய்யில இப்ப வறுத்து எடுத்து வைக்கணும். அதுக்கு முதல்ல நாம அடுப்ப பத்த வச்சிட்டு அதுல ஒரு பானை வைங்க. பான் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய்யை விடுங்க. நெய்யும் சூடானதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் கசகசா, வெள்ளை எள்ளு, அப்புறம் உடைச்சு வச்ச முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு முதல்ல செவக்க வறுத்துருங்க. இப்போ நாம ஏற்கனவே மிக்ஸில திருக்கி எடுத்து வச்ச தேங்காய் பூவை இதோட சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கணும். தேங்காய் பூ நான் முக்கா கப்பு சொல்லியிருப்பேன், அதை தாண்டி நீங்க கொஞ்சம் ஒரு கப்புனால ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ எவ்வளோ சேர்த்தாலும் டேஸ்டாக தான் இருக்கும். நான் இதில் சேர்த்துருக்கிறது ஃப்ரெஷ் தேங்காய் பூ தான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கொப்பரை தேங்காய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்ல வாசமாக தான் இருக்கும். ஃப்ரெஷ் தேங்காய் பூங்கிறதால இது நாம் ப்ரௌன் கலர் ஆகுறதாண்டி நல்லா வறுக்கணும். அப்போ தான் இது சோமாஸ்குள்ளே வைக்கக்கூடிய பூரணங்கிறதாலையும் பத்து நாள் ஆனாலும் இது கெடாது. தேங்காய் பூ நல்லா வறுபட்டதும் ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சிடணும். இதோ நான் காமிக்கிற பாருங்க, இந்த மாதிரி நம்ம பொட்டுக்கடலை பரபரப்பாக அரைச்சிக்கணும். ஃபைன் பவுடர் அரைக்கக்கூடாது. இப்போ நாம வறுத்து ஆற வச்ச இந்த தேங்காய் பூவை ஏற்கனவே பொடி பண்ணி வச்ச பொட்டுக்கடலை பவுடர் சுகரோட ஆட் பண்ணணும். நாம வறுத்த இந்த தேங்காய் பூ பொட்டுக்கடலை சுகரோட நல்லா கலக்கிற மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதுதான் நம்மளுடைய சோமாஸ்க்கு உள்ள வைக்கக்கூடிய பூரணம். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நாம குழந்தைகளுக்கு தனியாக ஸ்பூன் போட்டுனாலும் பவுலில் வச்சு கொடுத்தோம்னா அழகாக சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ சோமா செய்கிறதுக்கு மேல் மாவு எப்படி தயார் பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மைதா மாவை ஆட் பண்ணுங்க. இது இனிப்பு பதார்த்தங்கிறதால கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்தா போதும், அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். நான் எடுத்துருக்கிறது 1.5 கப் மைதா மாவு, அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் நெய் சரியாக இருக்கும். அதுக்கு மேலே நெய் ஆட் பண்ண வேண்டாம். இதுக்கு மாவு பிசைறது கூட நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் பாதுஷா வீடியோ போட்டிருக்கோம். அதில் எப்படி நம்ம மைதா மாவு அந்த பாதுஷாவுக்கு எப்படி பிசைஞ்சோமோ அதே ஸ்டைலில் தான் இதுலேயும் பிசையணும். அப்போ தான் அதனுடைய டெக்ஸ்சர் நல்லா கிடைக்கும். அதுக்கான கார்ட்ஸ் கூட நான் உங்களுக்கு மேலே கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவை கெட்டியான பதத்தில் நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு ஜாஸ்தி தண்ணி ஆட் பண்ணி மாவு கொஞ்சம் லூஸாகிட்டினால் நம்மளுடைய சோமாஸ் வந்து கிறிஸ்பியாக கிடைக்காது. நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக முதல்ல மாவை பிசைஞ்சிடணும். அதுக்கப்புறம் மாவு சாஃப்ட் ஆகுறதாண்டியும் நம்ம 10 நிமிஷம் நல்லா இழுத்து பிசைஞ்சு கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு கொடுத்தா தான் நம்மளுடைய சோமாஸ் 10 நாள் ஆனாலுமே அந்த கிறிஸ்பினஸ் போகாமல் அப்படியே மெயின்டைன் ஆகும். சில பேருக்கு இந்த மாதிரி 10 நிமிஷம் பிசையணும்னா கை வலிக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி உள்ளவங்க நம்ம சப்பாத்தி கட்டை இருக்குது இல்லையா, அதை வச்சு நல்லா இந்த மாவு மேலே இந்த மாதிரி நல்லா டப்பு டப்புன்னு அடிச்சு விட்டாலே போதும், மாவு நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் நல்லா அடித்தாலே போதும். இந்த மாதிரியான முறையை நீங்கள் சப்பாத்தி மாவு செய்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நாம மாவை 10 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சிடணும். இப்போ சோமாஸ் செய்கிறதுக்கு சோமாஸ் கட்டர் தேவை. இப்போ என்கிட்ட என்னென்ன சோமாஸ் கட்டர்லாம் இருக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த ஒயிட் கலரில் பெரிய சைஸ் ஒன்றும் சின்ன சைஸும் சோமாஸ் கட்டரும் என்கிட்ட இருக்குது. அதோட இந்த மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சோமாஸ் கட்டர் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. அதோட இந்த சோமாஸ் கட் பண்ணுறதுக்கு டிசைன் உள்ள இந்த ஸ்பூனும் கிடைக்குது. அப்படி அது கூட இல்லாதவங்க இந்த மாதிரி வெறும் ஃபோக் ஸ்பூன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு நல்லா ஊறியிருக்கும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ மாவை தொட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது.
மாவு பார்க்கிறதுக்கு சாஃப்ட்டா இருக்கும் ஆனா லூசா இருக்காது இப்போ நாம அதுல இருந்து கொஞ்சம் மாவை எடுத்து நம்ம ஒரு உருண்டையா எடுத்து உருட்டிக்கிட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சுக்கணும் திக்னஸா இருக்க கூடாது கொஞ்சம் மெல்லிசா தேய்ச்சுக்கணும் அப்பதான் நம்ம சோமாஸ் பொரிக்கும் போது கொஞ்சம் கிறிஸ்பியா கிடைக்கும் இந்த சோமாஸ்ங்கிறது பாரம்பரியமா தீபாவளி அன்னைக்கு எல்லார் வீட்லயுமே செய்யக்கூடிய ஒரு இனிப்பு பலகாரம் இது இல்லாத தீபாவளியே இல்லைன்னு கூட சொல்லலாம் இதோ என்னுடைய விரல்கள்லாம் தெரியுது பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மெல்லிசா தேய்ச்சிக்கிட்டு ஒரு அந்த சோமாஸ் கட்டரை எடுத்துட்டு அதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே தேய்ச்சி வச்ச இந்த சோமாஸ் ஷீட்டை அதில் வைக்கணும் அதுக்கப்புறம் நடுவில் குழிவாக்கிக்கிட்டு நம்மளுக்கு அதில் ஒன்றுலேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு பூரணம் வைக்கலாம் வச்சுட்டு நம்ம சுற்றிலும் நம்ம ஒட்டுறதுக்காக கொஞ்சோண்டு வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மடித்து விடணும் மடித்து விட்டு அமுக்கும்போது சோமாஸ் கட்டரனுடைய முன்பக்கத்தை மட்டும்தான் நம்ம நல்லா அழுத்தி விடணும் பின்பக்கத்தை அழுத்தி விடக்கூடாது பின்பக்கத்தை அழுத்துனா சில நேரத்துக்கு பின்னாடியும் கூட மாவு பிதுங்கி பின்பக்கம் ஹோல்ஸ் விழுந்துடும் அதை தவிர்க்கிறதுக்காக முன்னாடி மட்டும் நம்ம அமைக்க விட்டு மீதி மாவை இந்த மாதிரி கையால் தேய்ச்சி பிச்சு எடுத்துடணும் இந்த பிச்சு எடுத்த மாவை அடுத்த உருண்டையோடு சேர்த்து நம்ம தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் இந்த சோமாஸ் கட்டர்லேருந்து நம்மளுடைய சோமாஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ சோமாஸ் கட்டர் இருக்கிறவங்க இப்படி செஞ்சுக்கலாம் சோமாஸ் கட்டரும் இல்லாதவங்க எப்படி செய்யலாங்கிறத நான் காமிக்கிறேன் அதுக்கு முதல்ல ஒரு சின்ன உருண்டையை எடுத்து அதே மாதிரி சப்பாத்தி மாலை நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் எப்படியும் டிஃபன் பாக்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன கிண்ணமோ ஏதாவது வட்டமாக இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்தி வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சில பலகாரங்கள் சில ஊரில் தான் ஃபேமஸ்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சோமாஸை பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியா சவுத் இந்தியா எல்லா ஊர்லேயுமே இது ஃபேமஸ் எப்படின்னா நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் கரஞ்சின்னு சொல்லுவாங்க இதே சவுத் சைடுனா கர்ஜிக்காய் சோமாஸ்ங்கிற ரெண்டு பேர் உண்டுங்க இப்போ இந்த சோமாஸ்க்கு தேவையான அளவுக்கு பூரணத்தை நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றிலும் நம்ம தண்ணியை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டுருவோம் இந்த மாதிரி விரலால் நல்லா தண்ணியை தொட்டு தொட்டு நல்லா ஓரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ஒட்டி விட்டணும் ஓரம் லேசாக நம்மளுக்கு ஓப்பன் ஆகிட்டாக கூட நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது எல்லா பொருளமும் வெளியிலையும் வந்துடும் எண்ணெயும் நம்மளுக்கு பாலாக போயிடும் இந்த மாதிரி சோமா ஸ்பூன் இருக்குது அதை வச்சுனாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஃபோக் ஸ்பூன்னால் நம்ம வச்சு டிசைன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கும் புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஆர்வமும் இருக்கும் எங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணதாகவும் இருக்கும் அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஓரங்களை எல்லாமே நம்ம இந்த சமோசா கட்டரை வச்சு ஓரங்களெல்லாம் நீட்டாக கட் பண்ணி விடணும் அதுலேயே ஒரு டிசைன் இருக்கிறதால ஒரு டிசைனும் கிடைக்கும் அதுவும் இல்லாதவங்க இந்த மாதிரி ஃபோக்ஸ் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா டிசைன் பண்ணிவிட்டு ஓரங்களை கத்தியால் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா சோமாஸையும் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடணும் இப்போ நம்மளுடைய சோமாஸ்கல்லாம் பொறிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றிட்டு எண்ணெய் மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச சோமாஸை அதை போட்டு நம்ம பொறிக்கணும் இந்த சோமாஸ் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் மிதமான சூட்டில் தான் இருக்கணும் அதிகமான சூட்டில் இருந்துச்சுன்னா இந்த மைதா மாவெல்லாம் மேலெல்லாம் ரொம்ப பபுள்ஸ் வந்துட்டு மேலே ரொம்ப பொன்னிறமாக ஆகும் அதே சமயம் கிறிஸ்பியாக வராது அதுக்காக நாம் மீடியம் ஹீட்டில் தான் வச்சு நம்ம இதை பொறிக்கணும் இப்போ ஒரு பக்கம் பொன்னிறமானதும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமே நல்லா ப்ரௌன் கலர் வர்றதண்டியுமே நல்லா பொறிச்சு எடுங்க நம்மளுடைய சோமாஸ் பொன்னிறமாக நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற விடுங்க நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரோ இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸ்குள்ளேயே போட்டு நல்லா மூடி வச்சுருங்க டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாள் கழித்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டாலும் கூட அதனுடைய கிறிஸ்பி அப்படியே மெயின்டைன் ஆகும் மேக்ஸிமம் 10 டேஸ் அது அப்படியே கிறிஸ்பியாகவே மெயின்டைன் ஆகும் உள்ளே வச்சுருக்கிற பூரணம் கூட நம்ம நல்லா வறுத்து சேர்த்ததால் கெட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை நல்லாவே இருக்கும் இப்போ நம்மளுடைய சோமாஸ் எல்லாம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு இதை நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் நம்மளுடைய சோமாஸ் என்ன அழகாக பொன்னிறமாக நல்லா பொரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராகவே ஃப்ரை ஆகி வந்திருக்கு இப்போ நம்மளுடைய கிறிஸ்பியான சோமாஸ் இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதோட லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் அதோடு நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன செஞ்சு காமிக்க போகிறேங்கிறது தெரிய வரும்
உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ. How was the video? Comment down below and let us know. Subscribe to this channel, turn on the post notifications and give this video a thumbs up right now. I'll see you guys next time. Terima kasih.